ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு ரெமெடி பார்க்க போகிறேங்க. பேபியோட மோஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ரெமெடி, உலர் திராட்சையை வச்சு. உலர் திராட்சையிலே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதில் ரொம்பவே முக்கியமானது இந்த மோஷன் ப்ராப்ளம் சரி பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கருப்பு உலர் திராட்சை தாங்க. நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை மாற்றிடுங்க, கருப்பு உலர் திராட்சையை எடுத்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளமும் நல்லா சரி பண்ணக்கூடிய ஒரு இது. இது அரை கிலோ பார்த்திங்கன்னா 140 ரூபீஸ் வருங்க. 100 கிராம்ஸ் வந்து 29 ரூபீஸ் வருங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் கருப்பு உலர் திராட்சை அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. வீட்டில் உள்ள 6 மாத குழந்தையாக இருந்தாலும் சரிங்க, 5 வயசு உள்ள குழந்தை வரைக்குமே இது நீங்கள் கொடுக்கலாம். ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அவங்க தானாகவே ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ பாருங்கள், நான் என்னுடைய 4 வயசு குழந்தை அப்படிங்கிறதுனால என்னுடைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க. நான் கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன், குட்டி கிளாஸில். நீங்கள் சின்ன குழந்தைனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கலாம், ஒரு 10 கூட எடுத்துக்கலாம் 6 மாத குழந்தைக்கு அப்படின்னா. இப்போ இந்த ஒரு கைப்பிடி திராட்சையை வந்துட்டு நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் இல்லை டம்ளரில் கூட மாற்றிக்கலாம். நைட்டே இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணுங்க. இப்போ நான் நைட்டு இதை ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த கிளாஸ் முழுகிற அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 வயசு குழந்தைங்கிறதுனால நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க. சின்ன குழந்தைங்கனா நீங்கள் ஒரு 10 திராட்சை போட்டுட்டு ஒரு 2 பாலாடை தண்ணி போட்டுக்கிட்டாங்களே அதுவே போதும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இந்த திராட்சையை பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற விட போகிறேன். 12 மணி நேரம் நல்லா அது ஊறணுங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இதை நம்ம ஊற விட்டுடலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலந்து விடுங்க. எல்லா திராட்சையும் தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு. இந்த தண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் திராட்சை ஃபுல்லாக நல்லா ஊறி தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, பிளாக்காக வந்திருக்கு பாருங்கள். திராட்சை எந்த அளவு பபுள்ஸ் மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். நைட்டு நீங்கள் பார்க்கும்போது நல்லா ட்ரையாக இருந்த திராட்சை இப்போ நல்லா தண்ணி ஊறிட்டு ஃபுல்லாக உபி போய் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த திராட்சை அங்கே பாருங்கள், பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். சின்னதாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த திராட்சை தண்ணியோடு சேர்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வடிகட்டிடாதீங்க, அந்த தண்ணியோடு அப்படியே திராட்சை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம ஜஸ்ட் ஒரு சுற்று சுற்றி எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லைங்க, ஒரு சுற்று சுற்றினா போதும். பாருங்கள், திராட்சைலாம் நல்லா உடஞ்சி அந்த தண்ணி அதில் இறங்குற அளவு வந்தால் போதும். நல்லா அரைச்சிச்சு. இப்போ நம்ம இந்த திராட்சையை வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த நம்ம அரைச்ச சாறை அப்படியே வடிகட்டிக்கலாங்க. ஃபுல்லாக நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸ்பூன் வச்சுட்டு இதில் உள்ள எல்லா ஜூஸும் இறங்குற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஃபுல்லாக எல்லா ஜூஸுமே எடுத்துக்கங்க. இதுவே பார்த்திங்கன்னா 6 மாத குழந்தை, 2-3 மாத குழந்தை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 1 பாலாடை கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஒரு 10 திராட்சை மட்டும் ஊற வச்சு அதை லைட்டாக ஒரு சுற்று விட்டு 1 பாலாடை அளவு மட்டும் கொடுங்க. நீங்கள் ஸ்பூனால் கூட மசிச்சு விட்டு கூட அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். ஆனால் ரெகுலராக கண்டிப்பாக கொடுங்க. ரெகுலராக கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். 1 நாள் 2 நாள் சேர்த்துட்டு வரலை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. 10 நாளைக்கு மேலே நீங்கள் கொடுத்துட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். காலையில் வெறும் வயிற்றில் கண்டிப்பாக குடிங்க. குழந்தை எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பால் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கொடுத்துருங்க. வெறும் வயிற்றில் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அவங்க ஃப்ரீயாகவே மோஷன் போயிடுவாங்க. 10 நாள் கொடுத்துட்டு வரும்போதே உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும். மோஷன் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அவங்களாம் ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்ந்து ரெகுலராக செய்யுங்க இந்த ரெமெடியை. பாருங்கள், நம்ம நல்லா வடிகட்டியாச்சு. சூப்பராக நம்மளுக்கு அந்த ஜூஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நல்ல தித்திப்பும் இருக்குங்க, சர்க்கரை எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இந்த ஜூஸ் அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். நம்மளோட ஜூஸ் குடிக்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஜூஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. கொடுக்கலாமா வேணான்னு யோசிக்காதீங்க, இதில் எந்தவித கெமிக்கலும் கிடையாதுங்க. நான் என்னுடைய குழந்தைக்கு கொடுத்துட்ருக்க ஜூஸ் கிட்டத்தட்ட 2 மாதமாக கொடுத்துட்ருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ பேபி நல்லா சூப்பராக மோஷன் போகிறான். அதுக்காக தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும்.